இந்த இதில் இந்த கம்பியில் ஹீட்டரோட வோல்டேஜ்க்கான இன்புட்டு, கீழே இருக்குது
டூ கோட் இருக்கா, இந்த ரெண்டு கோடு இருக்கிறது வந்து ஹீட்டருக்கான வோல்டேஜ் இன்புட் தான். இது எப்படின்னா காயிலோட ஹீட்டு, இப்போ ஒரு 55 வோல்ட் ஃபஸ்ட்டு அப்படின்னா இது ஒரு 60 வோல்ட் அந்த கணக்கு. இப்போ மேலே கொடுக்குறோம், ஆன் பண்ணியாச்சு, டிஸ்பிளே ஆஸ் யூஷுவல் ஆன் ஆயிரும். அதே மாதிரி ஆஃப் பண்ணுறது இந்த பட்டனை ஆஃப் பண்ணிக்கலாம், கீழே ஆன் பண்ணாலும் ஆன் ஆகும், டிஸ்பிளே மானிட்டரிங் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹீட்டு, கீழே இருக்கிறது டபுள் ஹீட். மேலே இருக்கிறதுல உங்களுக்கு போடுற ரோல் வந்து ஹீட் வந்து பத்தலை அப்படின்னா கீழே இருக்கிறதுல ஹீட் வந்து ஜாஸ்தியாக வரும், மேலே இருக்கிறதுல ஆவரேஜாக வரும். மீடியம் ஹீட்டு ஹீட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அவ்வளோதான் இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ். இப்போ ஆன் பண்ணிடுறோம், சிங்கிள் ஹீட்லேயே வச்சிடறோம், மிஷின் ஆன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்க்கு ப்ளஸ் பண்ணுறது இந்த பட்டன். ரெண்டு காயில் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரு சீலுக்கு ஒரு ஹீட்டிங் பிளாக் கொடுத்துருக்காங்க, இங்கே ரெண்டு காயிலு, சென்ட்ரு அதாவது டாப் அண்ட் பாட்டமுக்கு ரெண்டு காயில் கொடுத்துருக்காங்க, ரெண்டு பக்கம் பிளாக் இருக்குது, இதில் சீல் ஆகும். இதில் வந்து டாப் அண்ட் பாட்டம் ஆகும், இதில் வந்து சென்டர் ஆகும், சென்ட்ரு சீல். இப்போ டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 130 வச்சிருக்கோம், இதுவும் 130 வச்சிருக்கோம், சென்ட்ரு சீலும் 130 வச்சிருக்கோம், டாப் அண்ட் பாட்டமும் 130 வச்சிருக்கோம். அதை ப்ளஸ் பண்ணுறது இங்கே, மைனஸ் பண்ணுறது இங்கே, இந்த இதுக்கு கீழே உள்ளதுக்கு இங்கே ப்ளஸ் பண்ணும், இங்கே மைனஸ் பண்ணும், இன்க்ரீஸ் டிக்ரீஸ். இப்போ மிஷினை வந்து மேனுவலாக நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த செட்டுங்கிறத கொடுத்தா நம்மளுக்கு ஃபீட் ஆகும், கட்டிங் ஆப்ரேஷன் நடக்கும். மடி பண்ணுங்க, செட் பட்டன் அமுக்கணும், இது நம்ம மேனுவலாக செக்கிங் பண்ணுறதுக்காண்டி இந்த செட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் ஜீரோன்னு இருக்கு பாருங்கள், பேக் இது வரைக்கும் 3 பேக் போட்டிருக்கோம் நம்ம சீலிங் பண்ணி, பேக்கோட கவுண்ட் இங்கே வந்துடும். இந்த கவுண்ட்டை ஜீரோ பண்ணுறதுக்கு இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க, ஜீரோ பண்ணிங்கன்னா ஜீரோ ஆயிரும். இங்கே மறுபடியும் நீங்கள் ஃபங்க்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா செட் கொடுத்தா ஸ்டார்ட் ஆகும், அப்போ இங்கே குவான்டிட்டி 1000. அது போக புல் அண்டு கட்டு, இப்போ நம்ம வந்து கட்டிங் அண்டு புல்லிங், புல்லிங்கிறது ஃபீட் ஆகுறது, இந்த கவர் வந்து ஃபீட் ஆகி கீழே வரதான் புல். இந்த புல் பட்டன் அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரோல் வந்து கீழே வரும், கட் பட்டன் அமுக்குனீங்க அப்படின்னா கட் ஆகும். இதில் இருக்க இந்த புல் அண்டு கட் பட்டன் செட் பட்டன், செட்டு புல்லு கட்டு, இந்த 3 பட்டனுமே பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான். டெம்பரேச்சர் 130 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இன்டர்லூப் பண்ணுற வேயர் எடுத்து மேலே வச்சிடலாம், வேயர் எடுத்து மேலே வச்சுட்டு நம்ம இன்டர்லூப் பண்ணிக்க முடியும். அது போக இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேட்டரும் கொடுத்துருக்காங்க, இது வைப்ரேட்டருக்கான ஸ்விட்சு, இந்த சுவிட்ச் இப்போ ஆஃபில் இருக்குது. இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சூட்டில் வர்ற ப்ராடக்ட் ஒட்டாமல் நல்லா ஃப்ளோ ஆகி கீழே விழுகிறதுக்காக வைப்ரேஷன் கொடுக்கும். இந்த சூட்டுக்கு பேக் சைடு, இந்த பேக் சைடு, இந்த பேக் சைடில் வந்து உங்களுக்கு ஒரு வைப்ரேட்டர் மோட்டர் வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள் நாய்ஸே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்படி வைப்ரேட் ஆகி வர்றப்ப உள்ளே வந்து ப்ராடக்ட் ஃப்ளோ வந்து கரெக்டாக வரும், எங்கேயும் ஒட்டிட்டு நிற்காது. அது போக லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க, இது இன்க்ரீஸ் இது டிக்ரீஸ், 50 வச்சுருக்கோம் இப்போ லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட். அது போக ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க, ரன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இன்டர்லூப்க்கான மிஷின் இன்டர்லூப் பண்ணிவிட்டு ரன் கொடுத்தீங்கன்னா தான் இதில் இருக்க ப்ரோக்ராமிங் அதில் போயிட்டு உங்களுக்கு ரெண்டும் என்கேஜ் ஆகும். ஸ்டாப் கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டும் என்கேஜ் ஆகாது, ஸ்டாப் ஆயிடும். இப்போ ரன் கொடுக்குறோம், ஸ்டாப் கொடுக்குறோம், இதுலேயே ஆப்ஷன் இருக்குது.
இப்போ நம்ம இன்டர்லூப் பண்ணிட்டு இதை ரன் கொடுத்து யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி இந்த மிஷின்ல நம்மளுக்கு சென்சார் கொடுத்துருக்காங்க இங்க. அந்த சென்சார் வந்து ரொம்ப பக்கத்துல போயிடக்கூடாது, நம்மளுக்கு ஜஸ்ட் அந்த ஃபனல் அவுட்புட் அவுட்லெட்ல இருந்து ப்ராடக்ட் அதுல ஃப்ளோ ஆகி விழுகிற அளவுக்கு வச்சா மட்டுமே போதும். இந்த டிஸ்டன்ஸ் கேப் வச்சுக்கலாம். எப்படி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் அவுட்புட் ஆகிறது சில நேரத்தில் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடும், அதனால இவ்வளோ வச்சா போதும், இவ்வளோ வச்சா போதும். ஃபோர் பின் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே இந்த கேபிள் இன்செர்ட் பண்ணுறப்ப மிஷின் வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு கீழே வாங்க, ஆஃப் பண்ணிட்டு தான் கனெக்ட் பண்ணணும். அப்படியே ஸ்லாட் கொடுக்கும், இந்த ஸ்லாட் வந்து கரெக்டாக இன்செர்ட் ஆகிறது மாதிரி வச்சு நம்ம பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கனெக்ட் ஆகும். ஆன் பண்ணிக்கலாம். ரெண்டும் இன்டர்லூப் பண்ணியாச்சு, ஜஸ்ட் ரன் மட்டும் கொடுத்தா போதும். ரன் கொடுத்துட்டு இங்கே நம்ம ஸ்டார்ட் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா பேக்கெட் வந்து சரசரமாக வந்துட்டுருக்கு. இது வந்து உங்களுக்கு சிங்கிள் சிங்கிள் பேக்கெட்டாக வரணும் அப்படின்னா இந்த நட்டு மட்டும் லூஸ் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நாலு நட்டும் ஈவனாக லூஸ் பண்ணணும். ஈவனாக லூஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் சிங்கிள் பேக்கெட்டாக வரும், ப்ராப்பராக கட்டிங் ஆகி சிங்கிள் சிங்கிள் பேக்கெட்டாக வரும். Thank you.